So coming to the next topic, we see question number 10, 11, 12. So in the last class we have seen up to 9 question. You see the 10th one, if log x equal to, this is for 11th standard, log x by y minus z, we have to prove that x, y, z equal to 1. Then we in the term, clear, we give it as some k. And எல்லாமே ஒன்னு ஒண்ணு ஈக்குவல் கொடுத்துருக்கு. So log x by y minus z, log y by z minus x, log z by x minus y equal to some k, some constant அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ எவ்ரி கார்னர் எவ்ரி டேர்ம் இதுக்கு ஈக்குவல் பண்ணலாம். So log x by y minus z equal to k. டென்த்துல கூட இதே மாதிரி சம் ஒன்று இருக்கு. பட் லாக் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்து டு டேக் டினாமினேட்டர் அந்த சைடு பண்ணுவோம். ஸோ கே பிராக்கெட் ஒய் மைனஸ் இஜெட். ஸோ கே உள்ளே கொண்டு போனீங்கன்னா கே ஒய் மைனஸ் கே இஜெட். ஸோ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய் மைனஸ் கே ஒய். ஸோ சிமிலர்லி, ஸோ இதே மாதிரி நம்ம என்ன எழுதுவோம், லாக் ஒய் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா கே இஜெட் மைனஸ் கே எக்ஸ், தென் லாக் இஜெட் திஸ் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் மைனஸ் கே ஒய். இந்த டேர்ம்ஸ் பார்த்தா அப்படியே எழுதலாம். நாம் ஆடிங் ஆல் இந்த மூணுமே இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ ஆட் லாக் எக்ஸ் ஃபர்ஸ்ட் யூ ஆட் என்எச்எஸ் என்எச்எஸ் ஆட் பண்ணால் லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஒய் பிளஸ் லாக் இஜெட் திஸ் ஈக்குவல் டு இந்த டிக் பண்ண இந்த மூணுமே ஆட் பண்ணா இட் பிகம்ஸ் ஜீரோ இல்லையா. ஸோ ஈக்குவல் டு கே ஒய் மைனஸ் கே இஜெட் தென் கே இஜெட் மைனஸ் கே எக்ஸ் தென் கே எக்ஸ் மைனஸ் கே ஒய் எல்லாமே கேன்சல் ஆகி இட் வில் பி ஜீரோ. ஸோ இந்த இடத்துல பிளஸ் வருது. பிளஸ் மீன்ஸ் யூ கேன் அப்ளை ப்ராடக்ட் ரூல். மைனஸ்னா கோசன்ட் ரூல், பிளஸ்னா ப்ராடக்ட் ரூல். ஸோ ப்ராடக்ட் ரூல் பெருக்கு விதி அப்ளை பண்ணுறப்போ லாக் ஸோ மெனி லாக்ஸ் இருக்கும், யூ ஆர் டேக்கிங் ஒன்லி ஒன் லாக். சும்மா ரிமெம்பரன்ஸ்க்காக அப்படி வச்சுக்கிறோம். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் ப்ராடக்ட் ரூல் அப்படிங்கிறப்போ அந்த பிளஸ் வந்து போயிடும். ஸோ எக்ஸ் ஒய் இஜெட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஜீரோ கேன் பி ரிட்டன் அஸ் லாக் ஒன். நமக்கு ஏற்கனவே தெரியும் log 1 is nothing but 0. அப்போ இந்த சைடு போத் சைட் log log cancel. So x, y, z this is equal to 1. This only we want to prove. இந்த all this எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதை பார்க்குறப்பே we get some idea. என்ன இந்த இடத்துல 1 இருக்கு, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே log 1 இந்த இடத்துல ஜீரோ வந்து அது லாக் ஒன்னாக மாற்றுவோம் அப்படிங்கிற சில சம் ஐடியாஸ் வி கம் டு நோ ஃபார் தட். அண்ட் வி டூ த 12th சம். இந்த 11th சம் கொஞ்சம் லாங் சம்மாக இருக்கும். தட் வி டூ ஆஃப்டர் வர்ஸ். நவ் வி டூ த 12th ஒன். ஸோ ஃபார் தட் வி ஆர் யூசிங் 12th question, log, இதோட பேஸ் வந்து 5 minus x, x squared minus 6x plus 65 equal to 2. இப்போ இது, now we are using exponent form. Using exponent form, தமிழ்ல வந்து அடுக்கு வடிவம், அடுக்கு வடிவம். எக்ஸ்பனன்ட் ஃபார்மா, இப்போ இது வந்து லாகர்மிக் ஃபார்ம், லாகர்மிக் ஃபார்ம், லாக் ஃபார்ம். லாக் ஃபார்ம்னா மடக்கை வடிவம். இந்த மடக்கை வடிவம் இருக்கிறத அடுக்கு வடிவமாக மாற்றுறோம், லாக் ஃபார்ம் இருக்கிறத எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மாக மாற்றுறோம். அப்போ இந்த லாக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் இங்கே போயிடும், இந்த டேர்ம் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் 65. Now you apply a minus b whole square. So a square minus 2ab plus b square. This is equal to a square minus 6x plus
plus 65. X square cancels. So you can write 25 minus 10 x. இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்து பிளஸ் ஆயிரும், இது வந்து மைனஸ் ஆயிரும், ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மைனஸ் 10 பிளஸ் இங்க என்ன வரும், 4x. இங்க இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுமே மைனஸ் இருக்கு, ஸோ இது வந்து பிளஸ் இருக்கு இல்லையா. ஸோ பிளஸ் 65 இதை மைனஸ் பண்ணிக்கலாம், யூ ஆர் கெட்டிங் 5 மைனஸ் 5 ஜீரோ. இங்க நம்ம கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். So 4x equal to minus 10, clear? அப்போ இந்த இடத்துல இங்க வரப்போ பிளஸ் 40, x equal to 10, பட் வி வாண்ட் மைனஸ் 10, இங்க பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல 25. So we check the answer for this. இங்க சாரி இந்த இடத்துல என்ன இருக்கு, கிரேட்டர் நம்பர் சைன் இங்க மைனஸ் 10x. மைனஸ் 10x பிளஸ் 6x. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 10, இட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. ஸோ திஸ் ஒன்லி வி வாண்ட் டு ப்ரூவ். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி ப்ரூவ் த 11th சம். தேங்க்யூ.